வேகமாக இருக்குது, இப்போல்லாம் நலிவுலாம் எதுவும் அடையில, வேகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து எம்ஓயு போட்டோம்ல, நம்ம உலக முதலீட்டார் மாநாட்டில் 63,000 கோடிக்கு முதலீட்டு போட்டோம். அதில் கிட்டத்தட்ட பாதி இன்னும் எல்லா மாவட்டங்களில் போய் ஆய்வு பண்ணிட்டுருக்குறோம். வேக வேகமாக இன்றைக்கி அந்த தொழிற்சாலை எல்லா பகுதியும் அமைத்து கொண்டிருக்கிற நிலையை நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம். அதில் இந்த சிக்கல்லாம் அதுக்கு முன்னே விலை இடம்லாம் இடம்லாம் காலியாக இருக்கும், அதுக்கு முன்னே வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி எல்லா செட்கோ மனைகளும் ஃபுல்லாகி எல்லா தொழிற்சாலைகளும் இன்றைக்கி வேக வேகமாக போட்டுருக்குறாங்க. அது இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அது சிட்கோ மனையினுடைய விலையெல்லாம் அதிகமாக இருந்தது. நம்முடைய முதலமைச்சர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் 5%லேருந்து 75% இந்த மனை விலையெல்லாம் குறைச்சதன் காரணமாக இன்றைக்கி அனைத்து மனைகளையும் அந்த தொழில் முனைவர் வாங்கி இன்றைக்கி எல்லா பகுதிகளிலும் அந்த சிட்கோ தொழில்பேட்டைகளில் தொழில் மனைகளெல்லாம் உருவாக்கி இருக்கிற அரசு திமுக அரசு என்பது தெரிவித்திருக்கு. இல்லை முதல்ல இது ஆரம்பம், தொழில் முனைவருக்குன்னு எந்த கல்லூரியும் கிடையாது, எந்த படிப்பே கிடையாது. அதை முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தொழிலை கற்றுக் கொடுத்து தொழிற்சி பயிற்சி தந்து கடன் தந்து மானியம் தந்து அவங்களையும் ஒரு தொழில் முனைவர் ஆக்கணும்னு தான் இந்த அரசு விரும்புது. அதனால தான் இப்போ முதல்ல இந்த தொழில் முனைவருக்குன்னு ஒரு கல்லூரியை ஆரம்பிச்சிருக்கிறோம். அது முதல்ல ஒரு 100 பேர் ஒரு வருஷத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு வச்சுருக்கிறோம். இது படிப்படியாக பெரிய வரவேற்பு இருந்ததுன்னு சொன்னால் படிப்படியாக அதை உயர்த்துவதற்கு நம்முடைய அரசு தயாராக இருக்கிறது தெரிவித்துக் கொள்வோம். அது மாதிரி இல்லை, இப்போ நாங்கள் வந்து ரிட்டையர்டான வங்கியில் ரிட்டையர்டான பர்சன் இருக்காங்கள்ல, மேனேஜராக இருந்தவங்கலாம், அவங்களாம் நாங்கள் அப்போ தனியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம். ரிட்டையர்டானவங்கலாம் எங்கெங்கெல்லாம் வந்து அது மாதிரி வங்கிகளில் சரியான முறையில் அலக்கழிக்கிறாங்களோ சரியாக வந்து பதில் சொல்லியோ அங்கே நாங்கள் அந்த எங்களுடைய அதிகாரிகள்லாம் அனுப்பிச்சு என்ன காரணம் எதுக்காக நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு அது மாதிரி இருக்கிற இடத்துல சரி பண்ணி அந்த தொழில் முனைவர்களுக்கு நேரத்தோடு அந்த வங்கி கடன் பெற்றுத்தருவதற்கு அரசின் சார்பில் அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இருக்கு எது எதில் இல்லை அது மாதிரி முதல்ல அது மாதிரி இருந்தது, அதுக்காக தான் நாங்கள் வந்து ரிட்டையர்ட் பர்சன் நாங்கள் நியமனம் பண்ணி பண்ணிடுறோம். அது மாதிரி பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. அது மாதிரி ஆனால் எங்கள் கவனத்துக்கு வந்ததுன்னா அந்த சம்மந்தப்பட்ட வங்கிக்கு எங்கள் அதிகாரியில் அமைச்சு இல்லை நாங்களே நேரடியாக தலையிட்டு அந்த பிரச்சனை நிச்சயமாக முடித்து தருவோம்.